Hi friends, welcome to Pranav Samayal. இனிக்கு ஒரு சூப்பரான பிரெட் டோஸ்ட் வெஜிடபிள்லாம் வச்சு ஒரு சூப்பரான பிரெட் டோஸ்ட் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து காஞ்ச மிளகாவை நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பொடி பொடியாக வரும். இது வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் பட்டர். இது வந்து பீஸா சாஸ் வீட்டிலையே வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சீஸ் எடுத்திருக்கேன். டூ டைப்ஸ் ஆஃப் சீஸ் எடுத்திருக்கேன். மொசர்லா சீஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே இழுத்தம்னா நம்மளுக்கு நல்லா அப்படியே வரும். அது வந்து எனக்கு வர கிடைக்கல. இது வந்து மயோனீஸ். மயோனீஸ் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மயோனீஸ் இது வந்து வெஜ் மயோனீஸ். எக் மயோனீஸ் இது வந்து ஆனியன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் இது வந்து டொமேட்டோ பிரெட்டு. நீங்கள் வந்து வீட் பிரெட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கிறது மைதா பிரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டரில் வந்து இந்த சாஸ் இருக்குல்ல பீஸா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். பீஸா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ வந்து பிரெட்டை வந்து எப்படி டோஸ்ட் போடுறதுன்னு காமிக்கிறேன். பிரெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து சாஸ் எல்லாமே தடவும் போது ரொம்ப அப்படியே ஜூஸியாக இறங்காமல் இருக்கும். அதனால் ஒரு சைடு வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம். எந்த பக்கம் வந்து நல்லா வெந்து வருதோ அதை வந்து திருப்பி போட்டுக்கணும். ஒரு சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் திருப்பிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இதுக்கு மேலே வந்து இந்த பட்டர் வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டு இதுலேயுமே நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து மயோனீஸ். அடுப்பு எல்லாமே சிம்மில் தான் இருக்கணும். இன்னும் ஒரு பக்கமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்படியே வெந்துடும். ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும். மயோனீஸ் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆனியன் டொமேட்டோ வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம். உங்ககிட்ட ஆலிவ்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மயோனீஸ். இதில் சீஸ் போட்டு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஹர்ப்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் டோஸ்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.